பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் பதிலளிக்க தேசிய பட்டியலின நல ஆணையம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மாலை சென்னை பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகே 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தேசிய கட்சியின் மாநில தலைவர் சர்வசாதாரணமாக மாநிலத்தின் தலைநகரில் வெட்டி சாய்க்கப்பட்டது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே சென்னை மாநகராட்சி ஆணையர் சந்தீப் ரத்தோர் அதிரடியாக மாற்றப்பட்டு புதிய ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பதிலளிக்க கோரி தேசிய பட்டியலின நல ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நாளிதழ்களின் செய்தி அடிப்படையாக வைத்து தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துள்ள பட்டியல் இனத்தவர் நல ஆணையம் படுகொலை என்பதால் தமிழக அரசு சார்பில் தமிழக காவல்துறை டிஜிபி விரைந்து பதிலளிக்க வேண்டுமென அந்த நோட்டீஸில் தெரிவித்துள்ளது. ஆகவே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பல மர்மங்கள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.